வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ எல்எம் த்ரீ ஒன் செவன் ஐசி உபயோகப்படுத்தின ஒரு பவர் சப்ளை இந்த பவர் சப்ளை நம்ம நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும் குறிப்பாக ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த எல்எம் த்ரீ ஒன் செவன் இது ஒரு அட்ஜஸ்டபிள் அட்ஜஸ்டபிள் ஓல்டேஜ் ரெகுலேட்டர் நமக்கு என்ன ஓல்டேஜ் வேணுமோ அந்த வோல்டேஜை ரெகுலேட்டட் அவுட்புட்டாக நம்ம வெளியே எடுக்க முடியும்னா என்ன அர்த்தம் கான்ஸ்டன்ட் அவுட்புட் வரும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஐசி ஜஸ்ட் ஒரு மூணு பின் அவ்வளோதான் பார்க்குறதுக்கு ரெகுலேட்டர் ஐசி மாதிரியே இருக்கும் பிக்சட் ரெகுலேட்டர் மாதிரியே இருக்கும் நம்ம இந்த எல்எம் எம் த்ரீ ஒன் செவன் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிசி டூ டிசி கன்வெர்டரில் யூஸ் பண்ணுறோம் ஒரு போர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம் ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறோம் சோலார் பேனல் சார்ஜிங் சர்க்கியூட் பவர் சப்ளைல யூஸ் பண்ணுறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஓல்டேஜை ஸ்டெப் டவுன் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட் ஒர்க்லேயும் இதை யூஸ் பண்ணலாம் இதில் இதில் ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கேன் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதாக ஐசி இந்த ஐசியினுடைய இன்புட் அது அவுட்புட் அவுட்புட்டில் வர்ற ஓல்ட் வந்து ஒன் பாயிண்ட் டூ வோல்ட்லேருந்து தேர்ட்டி செவன் வோல்ட் மேக்ஸிமம் வரைக்கும் இதில் அவுட்புட் வோல்ட்டை எடுக்க முடியும் கரண்ட் டெலிவரி அப்படின்னா ஒன் ஆம்பியர்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் இது டெலிவரி பண்ணும் இது இந்த ஐசிக்கு எக்ஸ்டர்னல் காமோன்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா ரெண்டே ரெண்டு பிக்சர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தேவைப்பட்டால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி இதுதான் ஒரு பிளாக் டயக்ராம் இந்த அப்ளிகேஷன் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய பிளாக் டயக்ராம் இந்த ஐசிக்குள்ளேயே ஷார்ட் சர்க்கியூட் ப்ரோடெக்ஷன் இருக்குது தட் மீன்ஸ் ஓவர் லோடு ரெண்டாவது ஓவர் ஹீட் சட் டவுன் பண்ணக்கூடிய அந்த சர்க்கியூட்டும் இதில் இருக்குது காஸ்ட்டு ரொம்ப கம்மி அதனால் பெரும்பாலும் இந்த பவர் சப்ளை எல்லாத்துலேயுமே நாம் இதை யூஸ் பண்ணலாம் நம்பிக்கையாக யூஸ் பண்ணலாம் வேறு என்னென்ன ரெகுலேட்டர் அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டர் அப்படின்னா ஏகப்பட்ட அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டர்ஸ் இருக்குது எஸ்ஆர் ரெகுலேட்டர் இருக்குது ஹைப்ரிட் ரெகுலேட்டர் இருக்குது பிக்ஸட் ஓல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது வேரியபிள் ஓல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது அதில் இன்னொரு சப்டிவிஷன் எடுத்துகிட்டிங்கன்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரெகுலேட்டர்ஸ் இருக்குது ஆட்டோ ஆட்டோமேட்டிக் ஓல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது லீனியர் ஓல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது சுவிச்சிங் ரெகுலேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது இது என்ன இதில் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் லீனியர் ஓல்டேஜ் ரெகுலேட்டர் அது வகையில் சார்ந்தது எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ வரணுமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலயமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இருக்குது சிஆர்டி டிவி மொபைல் ட்ரைனிங் இருக்குது யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் பை பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் இருக்குது எல்சிடி எல்இடி டிவி இருக்குது இண்டக்ஷன் ஷோ பற்றிய கிளாஸ் இருக்குது ஆல் எஸ்எம்பிஎஸ் கேதர் பண்ணி ஒரு ச சப்ஜெக்ட் இருக்குது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆன்லைனில் வரும் வயது வித்தியாசம் இல்லை ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம் ஒவ்வொரு பயிற்சியும் முப்பது நாள் வரும் ட்ரைனிங் வரும் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே இந்த தொழிலை முறையாக கற்றுக்கொள்ள முடியும் மேற்கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் இப்போ நான் பார்க்குறது எல்எம் த்ரீ ஒன் செவன் இதான் பேசிக் சார் இன்புட்டில் ஒரு ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும் அவுட்புட்டில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும் சொல்லியிருக்கேன் இது ரிப்பல் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்குது அவுட்புட்டில் இருக்க டிசியில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ப்ரிக்வன்சியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது இன்புட்டில் ஃபார்ட்டி ஓல்ட்டு டிசி வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கலாம் இந்த ஐசி கேப்பபிள் பண்ணோம் ஒன் ஆம்பியர் அல்லது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ரு கொடுத்தாலும் டெலிவரி பண்ணோம் நம்ம ஒரு த்ரீ ஆம்பியர் பவர் சோர்ஸ் லோடு யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்புட் வெளியே என்ன பண்ணும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன் ஆம்பியர்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் டெலிவரி பண்ணணும் அக்காரிங் டு லோடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இதில் ஒன் பாயிண்ட் டூ வோல்ட்லேருந்து எந்த வோல்ட்டு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன் பிக்சட் ரெகுலேட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பொதுவாக நம்ம எல்எம் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் அப்படின்றது ரெகுலேட்டர் அதில் இன்புட் வோல்ட்டு கொடுக்குறோம் ஒரு டூ வோல்ட் கொடுத்தோம்னா ஃபைவ் வோல்ட் அவுட்புட் எடுக்க முடியும் அந்த ஃபைவ் வோல்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பிக்சட் வோல்ட் மட்டும்தான் ஃபிராக்ஷன் ஆஃப் த வோல்ட் வேணும்னா சப்போஸ் ஒரு ஒன் பாயிண்ட் டூ வோல்ட் வேணும் டூ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் பாயிண்ட் டூ நைன் பாயிண்ட் ஒன் இப்படியெல்லாம் வேணும் ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறதுக்கு வேணும் இல்லை ஒரு சர்க்கியூட்டில் கொடுக்கணும் இல்லை ஒரு எல்இடி டிவியில் டிசி டு டிசி ஐசி செய்கிற ஒர்க்கை இந்த ஐசி வச்சு நம்ம செய்ய முடியும் சிம்பிளாக சர்க்கியூட்டை டிசைன் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான ஓல்ட்டு கொடுக்க முடியும் அந்த இடத்துல அப்ளிகேஷன் பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல எல்லாம் இந்த ஐசி யூஸ் ஆகுது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஐசி பார்க்குறதுக்கு இந்த ட்ரான்சிட்டர் பேக்கேஜ் மாதிரி ரெகுலேட்ரைஸ் மாதிரி பேக்கேஜ் இருக்கும் பட் என்ன அப்படின்னா பின் நம்பர் இது பின் நம்பர் ஒன் பின் நம்பர் டூ பின் நம்பர் த்ரீ பட் பின் நம்பர் த்ரீ தான் இன்புட் பின் நம்பர் டூ தான் அவுட்புட் பின் நம்பர் ஒன் தான் அட்ஜஸ்ட் இந்த ஓல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா அவுட்புட்லேருந்து ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்க்கிட் ஒர்க் பண்ணணும் இது கால்குலேஷன்லாம் கூட இருக்குது எவ்வளோ ஓல்ட் வேணும்னா இந்த ரெசன்ஸ் வேல்யூ போடணும்லாம் இருக்குது பட் அதில் ஒரு நாம் அதை பார்த்தெல்லாம் செய்ய போகிறதில்ல ஓகேவா வாரண்டியெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல அதனால் ஐடியா தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இந்த ஐசியை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சர்க்கிட் வந்தால் நம்ம சர்வீஸை வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேட்டா உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சரி இதை பேஸ் பண்ண ஒரு சர்க்குட் இப்போ பார்க்கலாமா இதான் சர்க்க்

இந்த பாசிட்டிவ் வோல்ட்டை இந்த ரெகுலேட்டைஷனுடைய இன்புட்டில் கொடுத்து அவுட்புட்டில் என்ன வோல்ட் வேணுமோ அந்த வோல்ட் எடுத்துக்கலாம் எவ்வளோ வோல்ட் வேணும் அப்படிங்கிற அதை டிசைட் தான் இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் இந்த இடத்துல டென் கே ரெசிடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல டூ டுவெண்ட்டி ஓம்ஸ் தென் டுவெல் கே அவ்வளோதான் சிம்பிளாக பிக்சட் ரெசிடன்ஸுக்கு போல் ஒரு வேரியபிள் ரெசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இது இன்புட் அவுட்புட் அட்ஜஸ்ட் ஒரு ஆர்எஃப் பைபாஸ்க்கு ஒன்று அதாவது ஹை ஃப்ரிக்வன்சிக்கு ஒரு கெப்பாசிட்டர் லோ ப்ரீக்குவன்சிக்கு ஒரு கெப்பாசிட்டர் லோ ப்ரிக்வன்சியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டர் ஹை ஃப்ரிகுவன்ஸியாக இருந்த கெப்பாசிட்டர் என்ன பர்பஸ்னால் அதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ஒரு வேலை ஒரு டிரான்ஸ்மிட்டர் சர்க்கியூட்டாக இருந்தால் அதில் அன்வான்ட் ப்ரிக்வன்சிலாம் க்ரியேட் ஆகும் இன் ஆர்டர் டு அவாய்ட் இல்லை ஒரு ஆம்பளை பேர் சர்க்கியூட்ஸ் கொடுக்குறோம் அதில் நல்ல குவாலிட்டி ஃபிடாலிட்டி வேணும் அப்படின்னா அதில் ஹார்மோனிக்ஸ் எதுவும் ஏசி ஹார்மோனிக்ஸ் அன்வான்டெட் சிக்னலாம் இருக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டும் அந்த பர்பஸுக்கு தான் இருக்குது ஓகே ரொம்ப சிம்பிள் இந்த சர்க்கியூட் படி இதில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஓல்ட்டை நம்ம வேரி பண்ண முடியும் நம்ம அப்ளிகேஷன் பின்னாடி நான் பார்த்துக்கலாம் இது ஒரு சர்க்கியூட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது மூலிமா நீங்களும் அசம்பிள் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்கு தான் இந்த சர்க்கியூட் உங்களுக்கு கொடுத்துருக்கு ஓகேங்களா எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் இந்த தமிழ் சேனலினுடைய நோக்கம் என்னென்னா வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு சர்வீஸ் என்ஜினியர் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸில் நார்மலாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஃபீல்டில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்கிரேட் ஆகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி இப்போது ஒரு ப்ராக்டிக்கலைஸ் பார்ப்போமா இந்த சர்க்கியூட்டோட ப்ராக்டிக்கல் இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நைன் வோல்ட் பேட்ரி இருக்குது இது ஒரு பவர் சப்ளை ஒரு டெமோ கிளாஸ் தானே இல்லையா ஒரு நைன் ஓல்ட் இன்புட் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஹீட் ஈர்சிங்கில் எல்எம் த்ரீ ஒன் செவன் கொடுத்துருக்கு இந்த இடத்துல ஒரு டென் கே வேரியபிள் ரெசிஸ்டர் இந்த இடத்துல ஒரு நான் போலர் கெப்பாஸ்டர் இந்த இடத்துல போலர் கெப்பாஸ்டர் ரெண்டு கொடுத்துருக்கு பர் சர்க்குட் கொடுத்துருக்கோம் இதில் டூ டுவெண்ட்டி ஓம்ஸ் இதில் டுவெல் கே தென் கே விசி வால்யூம் கண்ட்ரோல் எவ்வளோ வோல்ட் அவுட் புட் வந்திருக்கு ஒன் பாயிண்ட் டூ வோல்ட் வந்துட்ருக்கு இல்லையா இப்போ என்ன பண்ணலாம் இந்த கண்ட்ரோல் மூலிமா என்ன பண்ணுறேன் நான் மெல்ல அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் நான் மெல்ல கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணேன் அந்த ஓல்ட் வந்து கூடும் டூ பாயிண்ட் ஃபைவ் மெல்ல மெல்ல ஏன்னா அந்த பேட்டரியோட இன்புட் சப்ளை வந்து நைன் ஓல்ட்டு தான் அந்த சர்க்கியூட்டு கொடுத்துருக்கோம் இப்போ டூ பாயிண்ட் செவன்லேருந்து மெல்ல ரைஸ் பண்ணிட்டு போகிறோம் ஓகேவா இப்போ டூ பாயிண்ட் நைன் மெல்ல மெல்ல இந்த வோல்ட் வந்து இந்த கண்ட்ரோலை அட்ஜஸ்ட் பண்ண பண்ண இதில் உங்களுக்கு இந்த வோல்ட் வந்து கூட்டிக்கிட்டே வரும் இப்போ த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இப்போது சிக்ஸ் பாயிண்ட் டூ பாருங்க மெல்ல மெல்ல ரைஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இப்போது செவன் பாயிண்ட் செவன் ஆஃப் டு செவன் பாயிண்ட் செவன் வரைக்கும் வருது மறுபடியும் என்ன பண்ணுறேன் இதை அப்படியே குறைக்கிறேன் இதான் லீனியர் லீனியர் கண்ட்ரோல் டீசல் லீனியர் கண்ட்ரோல் ஓல்டேஜ் ரெகுலேட்டர் குறைச்சிக்கிட்டே வரேன் இப்போது வந்து மெல்ல ஓல்ட் வந்து குறஞ்சிக்கிட்டே வருது உங்களுக்கு நீங்களும் அசம்பிள் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷனுக்கு தேவைப்படும் குறிப்பாக டிரான்ஸ்மிட்டர் சர்க்கியூட்டுக்கு தேவைப்படும் டூ பாயிண்ட் ஃபோர் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரேன் வரும்போது டூ ஓல்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ தென் ஒன் பாயிண்ட் டூ வரைக்கும் வந்திருக்கு ஓகே அப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஒரு ஓல்டேஜை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஏன்னா நிறைய அப்ளிகேஷனில் இது தேவைப்படுது எல்எம் த்ரீ ஒன் செவன் பாசிட்டிவ் லீனியர் ஓல்டேஜ் ரெகுலேட்டர் எப்படி டிசைன் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் இதில் பிக்சர்டு வோல்டேஜ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு சர்க்கியூட் இருக்குது அந்த சர்க்கியூட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாங்கிறத நாம் அடுத்த கிளாஸில் நாளைக்கு கிளாஸில் பார்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆன்லைன் ட்ரைனிங்கில் வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் லெவல் ஒன் இருக்குது லெவல் டூ இருக்குது லெவல் ஒன் அப்படிங்கிறது பிகினர்ஸ் லெவல் டூ கொஞ்சம் கொஞ்சம் அப்கிரேடு லேட்டஸ்ட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் லெவல் ஒன் முடித்த ஸ்டூடெண்ட் லெவல் டூவில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போது நிறைய ப்ராஜெக்ட் வரும் உங்களுக்கு அதில் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கொடுப்போம் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக வரும் அது உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் மேக்கிங் அதுதான் உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்குள்ளே நீ எந்த ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட்டுக்குள்ளே வரேன்னு வச்சுங்களேன் ஒரு இண்டக்ஷன் ஸ்டோவ் பற்றி படிக்கணும் ஒரு எல்இடி பற்றி படிக்கணும் ஒரு ஆம்பிளி பெயர் யூபிஎஸ் இதெல்லாம் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் அது எடுத்துனியோ அது புரியாது அது புரியணும் அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்ட் மேக் பண்ணணும் நீங்களே இன்டிபெண்ட்டாக மேக் பண்ணணும் நீங்களே உங்கள் வீட்டில் உங்கள் இடத்துல மேக் அந்த குரூப் டிஸ்கஷன்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை பயன்படுத்தி ப்ராஜெக்ட் பண்ணணும் தெரியல அப்படின்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்க மட்டும் ஆஃப்டர்நூன் ஒன் டு டூ மற்ற நேரத்துல எல்லாம் கால் பண்ண வேண்டாம் ஒன் டு டூவில் மட்டும் டைரெக்டாக கால் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும் எந்த காரணத்தை கொண்டும் வாட்ஸ்அப் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் எதுவுமே அனுப்ப வேண்டாம் ஏன்னால் அதெல்லாம் பார்க்க முடியாது ஒவ்வொரு நாளும் நியர்லி தௌசண்ட் வாட்ஸ்அப் மெசேஜுக்கு மேலே வரும் அதை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் கிடையாது ஓகேங்களா அதனால் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்க நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் டவுட் எதாக இருந்தாலும் மதியம் ஒன்று டு ரெண்டு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்போ தான் நீங்கள் ப்ராஜெக்டை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் இந்த ப்ராஜெக்ட் மேக் பண்ண நோக்கம் நீங்களும் பண்ண போகிறீங்க இந்த ப்ராஜெக்டில் இது ஒன்று ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஓகேவா ஒரு கான்ஸ்டன்ட் ஓல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வரும் நீங்கள் அசமல் பண்ணணும் உங்கள் கிட்லி இந்த எல்எம் த்ரீ ஒன் செவன் ஐசி இதுக்கு ஸ்டோன்ஸோ இதுக்கு வேணுங்கிற எல்லா ப்ராடக்ட் காமெண்ட்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்